வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் இளநீர் வச்சு அல்வா தாங்க செய்ய போகிறோம். இது வந்து வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. நம்ம சாப்பிடும்போது இளநீர் எப்படி குடிக்கும் போது அந்த இளநீர் குடித்த ஃபீல் இருக்கோ அதே மாதிரி இந்த அல்வாவில் அந்த சுவை தாங்க அதிகமாக தெரியும். முழுவதுமே இளநீர் தண்ணி விட்டு தாங்க நம்ம இந்த அல்வா கிண்டி இருக்கிறனால டேஸ்ட்டு அதே மாதிரி தாங்க இருக்கும். நல்லாயிருக்கும், ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எடுத்து ரெண்டு இளநீர்லைங்க, வழுக்கு இல்லை. வழுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கிங்க, கொஞ்சமாக தான் இருக்குது. இது நான் வந்து சாப்பிட மட்டும் பயன்படுத்திக்கிறேன். இன்றைக்கி வெறும் இளநீர் தண்ணி மட்டும் வச்சு இந்த அல்வா செய்து காட்டுறேங்க. வழுக்கு இருந்தால் நீங்கள் இளநீர் தண்ணி கொதிக்க வைக்கும்போது இந்த வழுக்கையை வந்து அரைச்சி சேர்த்திக்கலாம். இளநீர் தண்ணி 3 கப் அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. மூணு கப் அளவுக்கு இளநீர் தண்ணி எடுத்துட்டேங்க. இந்த 1 கப் அளவுக்கு இளநீர் தண்ணி வந்துங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை கலந்துக்க பயன்படுத்திக்கலாங்க. இப்போ 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. 1 கப் அளவுக்கு இளநீர் தண்ணியை நல்லா கட்டிகள் இல்லாமல் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி விடுறதுக்கு ஊற்றிக்கலாங்க. அல்வா ஊற்றுறதுக்கு நெய் தடவி வச்சுருக்கேங்க ட்ரேயில். பாருங்க, முழுவதுமே இளநீர் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கோம். இதில் நார்மல் தண்ணி சேர்த்தக்கூடாதுங்க, டேஸ்ட் அல்வா அதில் மாறிடும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை கலந்துக்கலாங்க இந்த இளநீர் தண்ணி கூட. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க, இது சேர்த்துக்கலாம். இனிப்பு கூடுதலாக விருப்பப்படுறவங்க 1 கப்பும் கூட எடுத்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாங்க. அதே மாதிரி சர்க்கரை நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கும்போது நல்லா திக்காகி வரும். சர்க்கரை நல்லா கரைச்சி விட்டுட்டேங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோங்க. நான் நல்லா சர்க்கரை கரைச்ச பிறகு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோங்க. முதல்ல முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை நறுக்கின பாதாமும் கூட சேர்த்துக்கலாங்க. ஓரளவுக்கு முந்திரி வறுபடும்போது நம்ம இந்த உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி திராட்சை வறுபட்டுருச்சுங்க, இது தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காகி வர வரைக்குங்க ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா திக்காகி வரும்போது கை விடாமல் கரண்டியில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா திக்காகிட்டு வரும்போதுங்க இடையில இடையில ஒவ்வொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாகவே உங்களுக்கு 4 டேபிள்ஸ்பூன் நெய் தாங்க தேவைப்படும். ரொம்ப அதிகமாக நெய் தேவைப்படாது இந்த அல்வாக்கு. உள்ளே இருக்கிற விதையை மட்டும் ஏலக்காயில் எடுத்துட்டுங்க. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பொடிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க, இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் பாருங்கள், மறுபடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. அப்பப்போ இடையில நல்லா சுருண்டு வரும்போது ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் சேர்த்திட்டு வரும்போது சரியாக இருக்கும். அல்வா எல்லாம் கிண்டும் போதுங்க அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கணுங்க. இல்லாட்டினா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரத்தில் நீங்கள் செய்யும்போது சீக்கிரமாக சுலபமாக வேலை முடிஞ்சிடும். கடாயில் ஒட்டாமல் வரும்போது நீங்கள் தட்டுக்கு மாற்றும் போது சூடாரி நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றி அல்வா மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சாப்பிட விருப்பப்படலைன்னா நல்லா சுருண்டு இலக்கமாக வரும்போது ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சு தேவையான அளவுக்கு கரண்டியில் எடுத்து போட்டும் கூட சாப்பிட்லாங்க. நம்ம சௌரியம் தான், எந்த விதத்தில் வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இது கூட கலந்துக்கலாங்க. அங்கே நல்லா திக்காகி வந்துட்டுருக்கு. இன்னி கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற வச்சு கட் பண்ணும்போது சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா திக்காகி வரணும். பாருங்கள், நல்லா கரண்டியில் நான் பக்குவம் எடுத்து காட்டுறேன். பாருங்கள், அதே மாதிரி கடாயில் ஒட்டாமல் வருது. பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமையும் வரும். நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. இப்போ ட்ரேக்கு மாற்றி சூடாக ஆற வைக்கும்போது உங்களுக்கு நல்லா திக்காகிரும். இதை வந்து ட்ரேயில் மாற்றி கொட்டிக்கலாம். இப்போ ஊற்றுனது நல்லா சூடாகட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரை மணி நேரம் பக்கம் சூடாக வச்சுட்டுங்க. நல்லா சூடாகிடுச்சு, தேவையான சைஸ்கள் துண்டுகள் செய்துக்கலாம். பாருங்கள், முதல் ஒன்று வெட்டி எடுக்கும்போது மற்றதெல்லாம் சுலபமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே ஜெல்லி மாதிரி இருக்குது. அல்வா வாயில் வச்சோன்னா வழுக்கிட்டு போயிருங்க, அந்த மாதிரி இருக்குது. நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் இளநீர் வச்சு இளநீர் அல்வா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.